வங்கக்கடலில் டிசம்பர் 2ஆம் தேதி புயல் உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களில் டிசம்பர் 2, 3 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும், அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு தயாரித்து வழங்கும் பணியை தனியாருக்கு கொடுக்கவும், 358 பள்ளிகளில் படிக்கும் 65,000 மாணவர்களுக்கு முறையாக வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உத்தரகாண்ட் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 41 தொழிலாளர்கள் நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்காலிக மருத்துவ முகாமில் மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில், தொழிலாளர்களின் மருத்துவ பரிசோதனைக்காக இந்திய விமானப்படை சினூக் ஹெலிகாப்டர் மூலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். 8 பேரை ஏற்றி சென்ற அமெரிக்க ராணுவத்தின் ஆஸ்பிரே விமானம் இன்று தெற்கு ஜப்பான் கடலில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இதிலிருந்து 8 பேரின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. இதையடுத்து ஜப்பானிய கடலோர காவல்படை 8 பேரை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளனர். உக்ரைனின் உளவு பிரிவு தலைவர் கைரிலோ ஃபுடானா மனைவி மரியானாவிற்கு கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவரது உடலில் விஷம் கலந்து இருப்பது தெரிய வந்தது. அவருக்கு உணவு மூலம் விஷம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மரியானாவுக்கு விஷம் கொடுக்கப்பட்ட பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எப்போது விஷம் கொடுக்கப்பட்டது போன்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இந்திய அணியின் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவடைந்தது. இதையடுத்து அவரது பதவிக்காலத்தை நீட்டிக்க பிசிசிஐ விருப்பம் தெரிவித்திருந்தது. ராகுல் டிராவிட்டின் முடிவிற்காக பிசிசிஐ காத்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் நியமனத்திற்கு ராகுல் டிராவிட் தற்போது சரி என தெரிவித்து உள்ளதை அடுத்து பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.